சற்றுமுன் தமிழக அரசு வெளியிட்ட முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் முதலமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளி திறப்பு தேதி தமிழ்நாட்டில் எப்போது பள்ளி திறக்கப்படும் அப்படின்னு நேத்தி செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் நவம்பர் அப்புறம் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற வந்த செய்தி உண்மை இல்லை அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் எப்போது கொரோனா தாக்கம் ரொம்ப கம்மியாகுதோ தான் பள்ளிகள் எல்லாமே திறக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன தான் தமிழ்நாட்டில் கொரோனா தாக்கம் கம்மியானு கூட பெற்றோர்கள்ட்ட ஆலோசனை செஞ்சு தான் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் தற்போது தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு பள்ளிகளுமே சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு மாணவர்கள் அதிகப்படியாக அரசு பள்ளிகளில் சேர்க்கை நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதுவரையும் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேற்பட்டோ சேர்க்கைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு செங்கோட்டன் சொல்லியிருக்காரு இல்லை அடுத்த வரைப்பே என்னென்னு பார்த்தீங்கன்னா பேருந்து சேவை தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் பேருந்து சேவை ரொம்ப கம்மியா விடுறாங்க அப்படிங்கிற செய்தி தற்போது இருக்குது இது மட்டும் இல்லாமல் மாநிலம் விட்டு மாநிலம் பேருந்து சேவை விடணும் அப்படின்னு பல மக்களின் கருத்தா இருக்கு இதுக்கு முதல்வர் என்ன சொல்லிக்கான்னு பார்த்திங்கன்னா மக்களின் தேவைக்கு பொறுத்தே பேருந்து சேவை விடப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மாநிலம் விட்டு மாநிலம் தற்போது பேருந்துகள் இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்போ கொரோனா தாக்கம் கம்மியாகுதோ அதுக்கப்புறம் தான் மாநிலம் வீட்டு மாநிலம் பேருந்து சேவை இயங்கும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இல்லை அடுத்தடுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில் சேவை செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு சில புதிய மாவட்டங்களுக்கு ரயில் சேவை விட தற்போது ரயில்வே துறை திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் செப்டம்பருக்கு அப்புறம் ஒரு சில மாநிலங்கள் விட்டு மாநிலம் ரயில் சேவை விடவும் தற்போது திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது எந்தெந்த மாநிலம் விட்டு மாநிலம் ரயில் சேவை விடுவாங்க அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும் இதில் அடுத்தடுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்போது இந்த லாக்டவுன் எல்லாம் முடியும் அப்படின்னு பல பேரின் எதிர்பார்ப்பாக இருக்குது இதுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்லிக்கான்னு பார்த்தீங்கன்னா டிசம்பருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் கொரோனா தாக்கம் குறைய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலே டிசம்பருக்கு அப்புறம் லாக்டவுனே இருக்காது அப்படியே மாதிரி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் டிசம்பருக்கு அப்புறம் என்னதான் லாக்டவுன் இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு சில புதிய விதிமுறைகளோடு மக்கள் வெளியே வரணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால டிசம்பருக்கு அப்புறம் எந்த மாதிரியான லாக்டவுன் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும் இந்த செய்தி பற்றி உங்கள் தகவலை கமால் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தமிழ் நியூஸ் பார்க்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்